ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ்குமார். உங்களோட வருங்கால ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி வந்து நாம் எதை பற்றி பேசுகிறோன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் எதை நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது வந்து நான் ராசியை வச்சு சொல்கிறது கிடையாது, உங்கள் லக்னத்தை வச்சு சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு தெரியலனா என்னோடய வீடியோ ராசியா லக்னமாக, இல்லைனா இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன், உங்கள் ஜாதகம் உங்கள் கையில்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு வீடியோவில் எதை பார்த்தாலும் சரி, உங்கள் லக்னம் எதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னப்படி நீங்கள் இன்றைக்கி வந்து எதை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து ஈவினிங் இல்லை ஆஃப்டர்நூன் மேலே தான் பார்க்கணும். ஏன்னா வந்து நீங்கள் காலையில் எதை பற்றியும் நினைக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. ஸோ அதனால் வந்து ஈவினிங்க்கு மேலே பாருங்கள், ஒரு ஆஃப்டர்நூன் மேலே. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அதிகமாக வந்து உங்கள் பார்ட்னரை பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க. பார்ட்னர்னால் உங்கள் ஒய்ஃபை பற்றி, இல்லை உங்கள் ஹஸ்பண்டை பற்றி, அது இல்லைனா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை பற்றி கூட அதிகமாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஏதாவது நோயை பற்றி, இல்லை ஏதாவது கடனை பற்றி, கடன் கொடுத்ததாக இருந்தாலும் சரி, வாங்கினதாக இருந்தாலும் சரி, ஏதாவது வந்து ஈவன் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி கூட யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வந்து ப்ராப்ளமை பற்றி யோசிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அநேகமாக இன்றைக்கி அதிகமாக வந்து உங்கள் பசங்களை பற்றி யோசிப்பீங்க, உங்கள் குழந்தைங்களை பற்றி, இல்லை உங்கள் லவ்வரை பற்றி, அதுவும் இல்லைனா ஏதாவது பிஜி டிகிரி பண்ணலாமா அப்படின்னு கூட யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லைனா சில பேர் வந்து பொழுது போக்குறத பற்றி, எப்படி வெட்டியாக பொழுது போக்குறதுன்னு கூட நிறைய பேர் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் கடகம் லக்னம்னா, இன்றைக்கி அதிகமாக வந்து உங்கள் அம்மாவை பற்றி, உங்கள் வீட்டை பற்றி, உங்கள் வண்டியை பற்றி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது எதுலெல்லாம் நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னம்னா, இன்றைக்கி அதிகமாக வந்து உங்கள் தம்பி தங்கச்சியை பற்றி, அது இல்லைனா உங்களை பற்றி, உங்களோட தைரியத்தை பற்றி, நீங்கள் வந்து அதிகமாக வந்து போல்டாக செஞ்ச விஷயத்தை பற்றி நினைக்க வாய்ப்பு அதிகம். ஏதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வர்றதை பற்றி கூட நினைப்பீங்க சில பேர். சில பேர் உங்கள் நெய்பர்ஸை பற்றி நினைக்கலாம். அதுவும் இல்லாமல் சில பேருக்கு வந்து ஃபோன்ஸ் நிறைய வரும், ஃபோன் காலை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயத்தை பற்றி கூட சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் கன்னி லக்னம்னா, இன்றைக்கி அதிகமாக வந்து நீங்கள் வந்து ஒன்று உங்களை ஃபேமிலியை பற்றி நினைப்பீங்க, இல்லைனா நீங்கள் வந்து இன்கம் எப்படி பெருக்கிக்கிறதுன்றத பற்றி அதிகமாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை பற்றி தான் நினைப்பீங்க. நீங்கள் துலாம் லக்னம்னா, இன்றைக்கி அதிகமாக உங்களை பற்றி தாங்க நினைப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், எதெல்லாம் பண்ணால் உங்கள் லைஃப்பு நல்லா ஜொலிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் துலாம் லக்னக்காரங்க இன்றைக்கி அதிகமாக நினைப்பாங்க. ஒருவேளை நீங்கள் விருச்சிக லக்னம்னா, நீங்கள் அதிகமாக செலவை பற்றி தாங்க நினைப்பீங்க. செலவு, கட்டில் சுகத்தை பற்றி சில பேர் நினைப்பாங்க, சில பேர் வந்து கனவு கண்டதை பற்றி நினைப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தான் விருச்சிக லக்னக்காரங்க இன்றைக்கி அதிகமாக நினைப்பாங்க. ஒருவேளை நீங்கள் தனுசு லக்னம்னா, இன்றைக்கி அதிகமாக வந்து லாபத்தை பற்றி, நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு நிறைவேறின ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து அண்ணா அக்காவை பற்றி கூட அதிகமாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தனுசு லக்னத்துக்கு. ஒருவேளை நீங்கள் மகர லக்னம்னா, இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் கரியரை பற்றி தாங்க நினைப்பீங்க மோஸ்ட்லி. நீங்கள் உங்களோட ஜாபை பற்றி, உங்களோட தொழிலை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதை பற்றி தான் அதிகமாக நினைப்பீங்க. ஒருவேளை நீங்கள் கும்ப லக்னம்னா, நீங்கள் அதிகமாக வந்து உங்கள் அப்பாவை பற்றி நினைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து ரிலீஜியஸ் திங்ஸ், ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதை பற்றி நினைக்கலாம், இல்லை உங்கள் டீச்சரை பற்றி நினைக்கலாம். அதுவும் இல்லைனா எங்கேயாவது ரொம்ப தூரம் போயிட்டு வர்றதை பற்றி கூட யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் மீன லக்னம்னா, இன்றைக்கி அதிகமாக ஏதாவது சொத்தை பற்றி, ஏதாவது வந்து கோர்ட் கேசஸை பற்றி, ஏதாவது வந்து உங்கள் மூதாதையர்களை பற்றி, ஏதாவது இறந்தவங்களை பற்றி, ஒரே வார்த்தையில் சொன்னால் ஏதாவது பெரிய தொல்லையை பற்றி நினைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் இன்றைக்கு உண்டான பலன்.
கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை. அண்ட் தென் மறக்காமல் மற்ற வீடியோஸ் போய் பார்க்கணுன்னா பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸும் போடுங்க கிளியர் கீழே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.